ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடி தமிழ் சினிமாவில் தனக்கென்ற ஒரு தனி ரசிகர் பட்டாளத்தை வைத்திருந்தவர் தான் மறைந்த பின்னணி பாடகர் மற்றும் திரைப்பட நடிகரான மலேசிய வாசுதேவன். அவரின் மகன் தான் யுகேந்திரன் வாசுதேவன். தந்தையைப் போலவே வந்துட்டு இவரும் ஒரு பின்னணி பாடகர், நடிகர் மற்றும் இசையமைப்பாளர் கூட. இதுவரை 600க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியுள்ளார். யுகேந்திரன் வாசுதேவன் அவர்கள் 20 December 1976 சென்னையில் பிறந்தாங்க. அவங்களோட ஏஜ் இப்போ வந்து 46. யுகேந்திரன் வந்துட்டு 2 சகோதரிகள், பவித்ரா மற்றும் பிரசாந்தினி. பிரசாந்தினி வந்து ஒரு பிளேபேக் சிங்கர். 12B வெயில், வாரணமாயிரம் படத்துலலாம் வந்துட்டு பாடியிருக்காங்க. ஒரு மிருதங்க கலைஞராக இசை பயணத்தை தொடங்கிய யுகேந்திரன் முதல் பாடல் உழவன் மகன் திரைப்படத்தில் வரும் செந்தூர பூவே. அதில் ஆடி மேய்க்கும் சிறுவனின் குரலில் தான் இவர் பாடியிருப்பார். ரொம்ப சூப்பராக பாடியிருப்பாருன்னு சொல்லலாம். பின்னணி பாடகராக பொள்ளாச்சி சந்தையில் மூலம் அறிமுகமான இவர் இன்றும் இளம் தலைமுறைகள் மத்தியில் ரசிக்கப்படும் பல எவர்கிரீன் சாங்ஸ்க்கு சொந்தக்காரர். இவர் காதலர் தினத்தில் ஓ மரியா சாங், நேபாளியில் வந்துட்டு சுத்துதே சுத்துதே, தேவதை கண்டெனில் விளக்கு ஒன்று திரிய பார்க்குது, பார்த்தேன் ரசித்தேன் திரைப்படத்தில் வந்துட்டு பார்த்தேன் பார்த்தேன் ரசித்தேன் ரசித்தேன் போன்ற பல ஹிட் சாங்ஸை இவர் வந்துட்டு பாடியிருக்காரு. யுகேந்திரன் அவர்கள் வந்துட்டு நிறைய மேடை நிகழ்ச்சியெலாம் சென்று பாடியிருக்காங்க, பல நாடுகளுக்கும் சென்றிருக்காங்க. அப்படி சிங்கப்பூருக்கு போயிருக்கும்போது அவங்க ஒய்ஃப் ஹேமா மல்லியை சந்தித்து உடனே காதல் மலர்ந்து திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு 3 பசங்க, விசாஷன், கிஷன் மற்றும் தர்ஷன். அவங்க ஒய்ஃப் வந்து சிங்கப்பூரில் ரேடியோ சேனலில் வந்துட்டு ஆர்ஜேயாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் திருமணம் ஆனதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வந்துட்டு சன் மியூசிக், விஜய் டிவிலெலாம் நிறைய ப்ரோக்ராமில் ஹோஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க வந்துட்டு PhD ஹோல்டராக இருக்காங்க. அவங்க ஃபேமிலியோடு வந்து நியூசிலாண்டில் செட்டில் ஆயிருக்காங்க. இசையமைப்பாளர் பரத்வாஜ் இசையில் 10க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்கிறாரு. ஏஆர் ரஹ்மான், யுவன் சங்கர் ராஜா போன்ற பலரின் இசையில் இவர் பின்னணி பாடகராக பாடல்களை பாடியுள்ளார். பாடல்கள் மட்டும் இல்லாமல் திரைப்படத்திலும் வந்துட்டு நடிச்சிருக்காரு. நடிகர் அஜித் நடிப்பில் வெளியான பூவெல்லாம் உன் வாசம் திரைப்படம் மூலம் அறிமுகமானார் இவர். நடிகர் விஜயுடன் யூத், திருப்பாச்சி, பகவதி என ஏராளமான படங்களில் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளார். 2011 டைரக்டர் மிஷ்கினோட யுத்தம் செய் திரைப்படத்திலும் வந்துட்டு இவர் முக்கியமான ஒரு வேடத்தில் நடிச்சிருக்காரு. தற்போது விஜய் டிவியில் தொடங்கியுள்ள பிக் பாஸ் சீசன் 7 போட்டியில் வந்துட்டு கண்டஸ்டண்ட்டாக கலந்திருக்காரு. இவரோட ஆசை என்ன, நம்ம ஆண்டவர் வந்துட்டு கமல்ஹாசன் சார் பிக் பாஸ் மேடையில் கேட்ட பொழுது எல்லாருமே வந்துட்டு அப்பா பேரை வச்சு தான் என்னை வந்துட்டு ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க, இனிமேல் வந்துட்டு எனக்குன்னு ஒரு தனித்துவம் வேணும், அங்கீகாரம் கிடைக்கணும், அதுதான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இவரோட ஆசை நிறைவேறதுக்கு நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். இவர் வந்து பிக் பாஸ் சீசனில் வந்துட்டு நீடிச்சு நிற்பாரா, ஏற்கனவே வந்துட்டு ஃபர்ஸ்ட் வீக் நாமினேஷன்லேயே இவர் பேர் வந்துருச்சு. இது போன்று மேலும் பல அப்டேட்ஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.